யார் இந்த சங்கீதா வளவன்? இது எனக்கே தெரியாது யாருன்னு. ஒரு புக்கு வந்து பாதியில் படிச்சுட்டு இருக்கும் போதே அந்த புக்கை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அதோடய எண்டுக்கு வரும்போது தான் அது என்ன புக், அது என்னன்னு சொல்ல முடியும். ஸோ சங்கீதா வளவனோட எண்டில் தான் சங்கீதா வளவன் யான்னு சங்கீதா வளவனுக்கே தெரியும். ஸோ ஃபார்னோ சங்கீதா வளவன் இஸ் அ ட்ரீமர், ட்ராவலர். நாட் ஓன்லி மைல்ஸ் ட்ராவல் பண்ணுற ஆள் மட்டும் இல்லை, லைஃபே வந்து ட்ராவலாக தான் பார்த்துட்ருக்காங்க அவங்க. ஜஸ்ட் போயிட்டுருக்காங்க, இன்னும் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் இருக்க போகுது, என்னென்ன ஆக போகிறாங்கன்றதுலாம் இன்னும் அவங்களுக்கே தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஷீ இஸ் அன் எட் அனதர் ஹியூமன், எட் அனதர் காம்ரேட், அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் ரைட்டர் டு ஏடி, ஏடி டு ஃபிலிம் மேக்கராக சங்கீதாவின் பயணம். ஸோ பிளாக் ஷீப்ன்ற சேனலில் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ஏடியாக ஆக போகிறேன், அந்த ஃபீல்டுக்குள்ளேயே நான் போக போகிறேன், எல்லாமே கம்பைண்டுங்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஈவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னாலே என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஒரு ரா ப்ராடக்டாக தான் நான் அங்கே போனேன். சில நல்ல ஆண்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்னை மோல்ட் பண்ணாங்க. மித்துன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் ஹரின்னு அவர் ஒரு சீரீஸ் அங்கே பண்ணியிருக்காரு, அவரும். இவங்கெல்லாம் தான் எனக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் என்ன, ஸ்கிரிப்ட்னா என்ன, அதுக்கு என்ன பண்ணணும், நீ ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன்னா அந்த ஸ்டோரியை ஸ்கிரிப்டாக எப்படி மாற்றணும், தேர் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒரு ஸ்டோரிக்கும் ஸ்கிரிப்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது போர்ட்ரே பண்ணுற விதத்தில் இருக்குது. அதை வந்து எப்படி பண்ணணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிரிப்டு எழுத ஆரம்பிச்சுட்டு அப்படியே வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் எழுதிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன்ற மாதிரி தான். ஸோ ஏடியாக இருந்தும் ஸ்கிரிப்டே எழுதணும், அப்போ தான் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அப்படி போய் ஏடியா ஆனது தான் எனக்கு அந்த கம்பெனி, அந்த சிஸ்டம் வந்து என்னை நிறைய இடத்துல டெவலப் பண்ணி விட்டுச்சு. நான் இப்போ என்னவா இருக்கேனோ அதுக்கு எல்லாம் காரணம் அங்கேருந்தா ஆரம்பிச்சிச்சு, அதுதான் முதல் இடம். ஏடி டூ ஃபிலிம் மேக்கர் இன்னும் எக்ஸாக்டாக ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் மூணு ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் போயிருக்கு. உங்கள் டிக்ஷனரியில் ஒரு நல்ல ஆண் மகன்னா யார், எக்ஸ்பிளைன். ஆக்சுவலாக என் வாழ்க்கையில் நல்ல ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் அப்படின்னு என்னால் ஃப்ரேம் பண்ண முடியாது. நிறை குறை ரெண்டும் இருக்கிறது தான் மனுஷன். அதனால் இது நல்லது இது கெட்டதுன்னு என்னால் ரேங்க் பண்ண முடியல. பட் டு ஆன்சர் திஸ், ஒரு நல்ல ஆண்னா வந்து எல்லாரையுமே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்குறவன் தான் நல்ல ஆணுன்னு நான் சொல்லுவேன். ஈக்குவலாக எதாக இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணாமல், எடுத்த எடுப்பிலே ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆண், நல்ல மனிதன் அப்படின்னு வேணால் கூட சொல்லலாம். எந்த விஷயம் உங்களை கோவத்தில் கத்த வைக்கும், எந்த விஷயம் உங்களை அமைதியாக்கும்? எந்த விஷயம் அமைதியாக்குன்றதுல வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து குட் ஃபுட், எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஜங்கோ, இல்லை ஒரு ஃபேவரெட் அம்மா குக்கிங்கில் இருக்கிற ஒரு ஃபுட்டோ, இல்லை ஒரு லாங் நேப், ஒரு மதியான வேலையில் ஃபுல்லாக தூங்குறது. இது வந்து இது ரெண்டும் என்னை அமைதியாக்கிடும். கற்ற வைக்கிறது ஏதாவது ஒரு விஷயம், என் டெம்பரை லூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா என்னை கற்ற வைக்கும். அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு வந்துட்டு ஒரு ஒப்பீனியனை சொல்லி அந்த ஒப்பீனியனை ரொம்ப திணிச்சாங்கன்னா எனக்கு கோவம் வரும். என்ன குண்டுன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். ஈவன் ஒல்லியாக இருக்கிறவனை, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்து ஒல்லி அப்படின்னு சொன்னாலோ, குண்டுன்னு சொன்னாலோ, அது மீனாக சொல்லும் போது கோவம் வரும் கண்டிப்பாக. அது வந்து எல்லாருக்கும் வர வேண்டிய கோவம், நிறைய பேர் கோவம் வரல, நிறைய பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் குண்டாக இருக்கீங்கன்னு சொல்லும் போதோ, இல்லை நீங்கள் வந்துட்டு உடம்பை பார்த்து கிண்டல் பண்ணும் போதோ அவங்களும் சிரிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஃபயர் தம், அந்த மாதிரி தான், அதுதான் கரெக்ட் வே. ஏன்னா அதுவும் ஒரு வன்முறை தான், சின்னதாக இருந்தாலும் அதுவும் வன்முறை தான். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது கோவம் வரும். ட்ரெக்கிங்கில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். ட்ரெக்கிங்னாலே அதில் எனக்கு இருக்கிற ஒரு பிட்டுமே மறக்காது. ஏன்னா எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சி போகிறது, பர்பஸாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு போவேன். எல்லோரும் பர்பஸாக அதுதான் மோட்டிவ்னு நினச்சி போக மாட்டாங்க. நான் ஏதாவது புதுசாக எனக்கு ஒரு மெமரி கிடைக்குன்ற எதிர்பார்ப்போடைய தான் போவேன். அதில் எனக்கு மறக்க முடியாததுன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேதர்காந்துன்னு சொல்லி ஒரு பீக்கு ட்ரெக்கிங் போனேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைமும் கூட, ஐ மீன் ஹிமாலயாஸ்க்கு அது என்னோடய ஃபர்ஸ்ட் டைமு. போகும்போது நான் மட்டும்தான் க்ரூவில் வந்து நான் மட்டும்தான் தமிழ், என்னோடய குரூப்பில் நான் மட்டும்தான் தமிழ், மீதி எல்லாம் மராட்டி ஹிந்தி வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு ஒரு உள்ள ஒரு சின்ன தேடல், யாருன்னா தமிழ் ஆளுங்க அங்கே பாத்திர மாட்டேனா அப்படின்னு ஒரு தேடல்லே நான் இருந்தேன்.
நைட் டைமு அந்த பனிமலையில் டென்ட் கட்டி கொடுத்துருவாங்க. அங்கே வந்து போய் தங்கணும். தங்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ எனக்கு ஒரு சாங் கேட்குது, ஸ்டவ் மேலே கடாயி சாக்கெட்டில் சடாயின்னு ஒரு சாங் கேட்குது. ஆ, தமிழ் ஆளுங்க எங்கேயோ இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அந்த டென்ட்டை தேடி போய் ஒரு ரெண்டு பேரும் மீட் பண்ணேன். அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் தமிழா மலையாளிசா அப்படின்னு கேட்டேன். தமிழ்னு சொன்னாங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் செம ஹாப்பி. அவங்களும் அவங்க வந்துட்டு லே லடாக்லாம் போயிட்டு நிறையா ட்ரிப்பு போயிட்டு வராங்க. அவங்களும் வழியில் எந்த தமிழும் பார்க்கல, நானும் பார்க்கல. பார்த்ததும் அங்கே வந்து எங்களுக்கு புரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ வரைக்கும் காண்டாக்டில் இருக்காங்க ரெண்டு பேரும். அது அவ்வளோ, ஏன்னா ஃபோன் சிக்னல் எல்லாமே டவுன் ஆகிருக்கும். எங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. தமிழ் தமிழ் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு விமன் ஏடிக்கு என்ன மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும்? ஆக்சுவலாக நான் இதுக்கு ஜென்ரலாக ஆன்சர் பண்ணோன்னா விமன் ஏடின்னு இல்லை, ஜென்ரலாக ஏடிக்கு என்ன மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும்னா கொடுக்குற கமெண்ட் வந்து இன்னும் ப்ரிசைஸாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். என்ன வேணுங்கிறத இன்னும் தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு, ஷூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு மொத்த க்ரூவுமே அப்படியே ஃப்ரெண்ட்லியாக மாறணும். ஏன்னா ஷூட் அப்போ நிறைய சண்டை நடக்கும், நிறையா திட்டு இருக்கும், ஏடிஸ் நிறைய திட்டுவாங்க. திட்டு வாங்குகிற இடத்துல தான் நிறைய ஏடிஸ் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச பிறகு அதெல்லாம் கூல் டவுன் பண்ணிவிட்டு ஆ முடிஞ்சு போச்சு ஆ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டின்னரும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போகணும்னு நான் நினப்பேன். அந்த ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண விரும்புகிற ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ், அதுக்கான ரீசன், எனக்கு வந்து டைரக்டர் ஃபராக் கான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்களோட ஒர்க் பண்ணணும். அவங்க ஆஸ் அ டைரக்டராக இல்லாமல் ரொம்ப அவங்களோட ஆட்டிடியூடாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டான்ஸ் மாஸ்டர், அந்த பாலிவுட்டில் இருக்கிற அந்த ஸ்டார் ஃபேமிலி அந்த இதோடு இருக்கிறவங்க ரொம்ப ஜாலி டைப்பாக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணும் போது இதெல்லாம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும். ஷீ இஸ் அ குட் என்டர்டைனர். ஸோ எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அண்டு அஞ்சலி மேனன், அவங்களோடையும் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நான் வந்து விமனை தான் நான் சூஸ் பண்ணுறேன்னு இல்லை, நான் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவேன். ஸோ எனக்கு அவங்க ரெண்டு பேரோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பார்வதி திருவோதர், அவங்க பேர் கரெக்டாக சொன்னதுன்னு தெரில, அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கருத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த வே ஷீ ஸ்பீக், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ ஹேஸ் த கிறிஸ்ப் வே இன் ஹர் ஸ்டேட்மெண்ட்ஸ், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தங்களுக்கு சாக்லேட் ஒருத்தங்களுக்கு பாவக்காய் ஜூஸ் கொடுக்கணுன்னா யாருக்கு என்ன கொடுப்பீங்க? சாக்லேட் வந்து நான் என் அப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பதிலை நானே சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. மோஸ்ட் கிரிட்டிக்னால் அது எங்கள் அப்பா தான். ஆனால் நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு நோ சொன்னதே கிடையாது. ஸோ நான் இப்போ என்னவா இருக்கேன், நான் ஒரு ஃப்ரீடமாக ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போகிறேன், சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரேன், அந்த தைரியம் இருக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்து ஒரு மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் அப்படின்னாலோ, அதுக்கு வந்து அப்பா கொடுக்குற தைரியம் காரணம். நான் உனக்கு தைரியம் கொடுத்துருக்கேன், நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி காட்டாமல் செய்கிறது ஒரு அதுக்கு ஒரு மனசு வேணும். பாவக்காய் ஜூஸ் வந்து எனக்கு ஒரு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ஒரு 10 இயர்ஸாக நான் அவங்களோட தான் ஃப்ரெண்டாக குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி கூட நாங்கள் போட்ட பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆனதே கிடையாது. ஒரு வாட்டி பிளான் போட்டு கேன்சல் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லாருக்கும் பாவக்காய் ஜூஸ். சோமின் கதையை எந்த கடலில் பிடிச்சிங்க? இதுவா? இது வந்து எங்கள் வீட்டில் நடந்தது தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்த டைமில் இதே தான், ஃபிஷ்ஷு தான் வீட்டில் வறுத்து வச்சுருந்தாங்க. இது என் வீட்டில் எப்படி நடந்ததுன்னா, வீட்டில் ஒரு 4 ஃபிஷ் ஃப்ரை இருந்தது. நாங்கள் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து ஆளுக்கு ஒன்று வச்சுட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அம்மா அடுத்து ரைஸ் போட்டு அவங்க சாப்பிட போகிறாங்க. எங்கள் அண்ணன் தட்டில் இருந்த ஃபிஷ்ஷு அவன் சீக்கிரமாக முடிச்சிட்டான். தம்பி இன்னொன்று சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டதும் ஆ அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரை பிளேட்டில் என்ன இருக்குன்னு அவன் பார்க்கல. சாப்பிட்றியான்னதும் எடுத்து எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. இந்த திங் இஸ், எங்கள் அம்மாவுக்கு அப்போ சாப்பிட இல்லை. ஆக்சுவலாக எனக்கு கூட அன்றைக்கி சாப்பிட இருந்தது, எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட இல்லை. நிறைய ஃபேமிலியில் வந்து அம்மாக்கள் வந்து மீட் எடுத்தாங்கன்னா அந்த மீட்டை அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வெறும் குழம்பு தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதை எடுத்து வச்சுருந்தா அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது ரொம்ப காலமாகவே இந்த சைன் ஆஃப் மதர்ஹுட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அது ஒரு லேக் ஆஃப் ப்ரோட்டீனு யாருமே பார்க்கல, அது லேக் ஆஃப் ஒரு ஃபுட்டுன்னு அதை யாருமே பார்க்கல.
ஸோ அங்கேருந்து தான் எனக்கு அது வந்துச்சு. நான் இப்போ வரைக்குமே அம்மா கிட்டே கேட்பேன், அம்மா எக்ஸ்ட்ரா மீனை வாங்கி சமைச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா மீன் வாங்கினாலுமே எக்ஸ்ட்ரா அதில் அந்த மீனுக்கான டிமாண்ட் இருக்க தான் செய்யும். மீனுன்னு இல்லை, ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டுனால் அதுக்கான டிமாண்ட் இருக்க தான் செய்யும். பட் என்ன சொல்லணும்னா, இஃப் இட் இஸ் அ சைல்டு மீன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கப்பா போதும், இன்றைக்கி இவ்வளோ போதும், நாலு எக்ஸ்சேஞ்ச் தரேன்னு சொன்னால் அந்த குழந்தை கேட்டுக்க போகுது. இதே க்ரோனப்பாக இருந்தால், சாப்பிட்டுட்டீங்கல்ல போங்க, இது என்னக்கான பீஸ், எனக்கான டேர்ன் இது, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இது விட்டு கொடுத்து தான் மதர்ஹுட்டை நிரூபிக்கணும், இது மதர்ஹுட்டை வந்துட்டு போய் நிலநாட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எவ்ரி ஒன் நீட் தே ஓன் நியூட்ரிஷன். அதனால் ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி இவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஸோ அது டெவலப் ஆகி தான் அந்த கதை வந்தது. சங்கீதாவும் இயற்கையும், கடவுளும் பக்தனும் மாதிரி, நான் ரொம்ப நம்புகிற கடவுள் வந்து இயற்கை தான். இயற்கை வந்து நான் கேட்டு இல்லைன்னு சொன்னதில்லை. நான் இயற்கையை பார்க்கணும், அதை உணரணும்னா ஜஸ்ட் லைக் தட், சும்மா வீட்டு விட்டு வெளில வந்தாலே அது தெரியும். ஸோ அது கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஸோ இயற்கை வந்து கடவுள் எனக்கு. லைஃப் சேஞ்சிங் மூவிஸ், அதாவது எனக்கு மைண்டில் இருந்த கருத்தை என்னையே மாற்ற வச்ச மூவிஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்குது. கிரேட் இண்டியன் கிச்சன் பிடிக்கும், தப்பட் பிடிக்கும். தப்பட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து நிறைய தப்பு பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதாவது அந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கில் தப்பு சில இது பண்ணிட்டே வருவாங்க. அவங்களுக்கு ஒழுங்காக சப்பாத்தி சுட வராது, சில விஷயங்கள்லாம் இன்னும் கற்றுக்குட்டியாகவே இருப்பாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க அதுக்கு நிற்பாங்க. இவங்க மேலே தான் தப்பு, ஹஸ்பண்ட் மேலே தான் தப்பு அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. ஸ்ட்ராங்லி சேஸ் தட், தப்பு தப்பு தான், அடித்தது தப்பு தான். அந்த இது அதை ஸ்ட்ராங்காக பிடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சு. த பாய் வித் ஸ்ட்ரைப்டு பைஜாமாஸ்னு ஒரு படம் இருக்குது, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் வச்சு ஒரு படம், அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எனக்கு ஏதோ அது என்ன கருத்து அது சொல்ல வருதோ அதை மட்டும் எனக்கு சொல்லியிருக்காது, வேறு எல்லாம் நிறைய டைமென்ஷன்ஸ் எனக்கு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ்னு ஒரு ஹிந்தி மூவி இருக்குது, அது பிடிக்கும். நிறைய இந்த மாதிரி நல்ல நல்ல மூவிஸ் என் கண்ணில் பட்டதுனால நிறைய எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே நிறைய கருத்து வளர்ந்துருக்கு, அதனாலேயே நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ என்ன மாதிரி கிரியேஷன்ஸ் என்கிட்ட எதிர்பார்க்கலாம்னா, ஈஸியாக புரிகிற மாதிரி எளிமையாக இருக்கும், பார்த்தாலே புரிஞ்சிடும். அதில் ஹிட்டன் டீட்டெயில்ஸு, அதில் வந்துட்டு ஒரு டீகோடிங் வீடியோ அதுக்கு தனியாகலாம் இருக்காது கண்டிப்பாக. ஹியூமரஸாக இருக்கணும், பார்த்ததும் உங்களுக்கு சிரிச்சிருப்பீங்க, சிரித்து முடிக்கும் போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கதை எடுப்பேன் நான். உங்கள் பாணியில் எல்லாருக்கும் விமன் ஹிஸ்ட்ரி மந்த்துக்கு விஷஸ் சொல்லுங்கள். இந்த மந்த் ஃபுல்லாகவே விமன் ஹிஸ்ட்ரி மந்த்துன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. 365 டேஸுமே விமன்ஸ் டேவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஒரு மந்தோ இல்லை ஒன் டேவோ வந்து ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸோ இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபார்வர்ட் மெசேஜோ பண்ணுறதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணலை. அகைன் மென்லாம் சொல்லுவாங்க, மென்ஸ் டேக்கு வந்து ஒரு நாலு விஷ் தான் வருது, விமன்ஸ் டேக்குனா ஒரு நிறைய விஷ் வருது அப்படின்னா, அது ஏன்னா ரொம்ப காலமாக விமனை மட்டும் கொண்டாடாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கொண்டாடிட்டுருக்காங்க. நான் சொல்கிறேன், ஒரு பாயிண்டில் விமன்ஸ் டேக்குமே கொண்டாட்டம் கொஞ்சம் குறையும். அந்த டைம் பார்த்தா எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க, விமனும் வந்துட்டு ஈக்குவல்லி சொத்துரிமை அதிகமாக இருக்கிற ஆட்களாகவோ ஈக்குவலாக வந்துட்டு நிறைய இடத்துல வந்து பெரிய இடத்துல வேலை பார்க்குற ஆளாகவோ மாறி இருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்டில் விமன்ஸ் டேன்னு ஸ்பெஷலாக கொண்டாடணுன்ற தேவை இல்லாமல் போகும். ஸோ விமன்ஸ் டே இஸ் ஃபார் நாட் ஃபார் த விமன் ஹூ ஆல்ரெடி டெவலப்ட், இட் இஸ் ஃபார் விமன் ஹூ ஸ்டில் எட் டு டெவலப். ஸோ அவங்கள எல்லாரையும் மேலே கொண்டு வரணும், அவங்க வந்து அவங்களும் நிறைய படிக்கணும், அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ பண்ணணும். ஜஸ்ட்டு போயிட்டு படித்து ஒரு ஜாபுக்கு மட்டும் போகாமல் அவங்க இந்த மாதிரி ஆகணும், டைரெக்ஷன் ஆகணும்னு நினச்சாங்கன்னா டைரெக்ஷனாக, அந்த ஃபீல்டுக்கு போகணும் தைரியமாக போகணும், மிலிட்ரிக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா மிலிட்ரிக்கு போகணும், சிங்கர் ஆகணும்னு நினச்சா சிங்கர் ஆகணும். அவங்களுக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதை எதை பற்றியும் யோசிக்காமல், கான்சிக்வன்சஸ்ன்னு எதை பற்றியும் யோசிக்காமல் ஃப்ரீயாக அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணணும். ஸோ அந்த சேஞ்ச் வரணும். காதல்னா ஷேர் பண்ணுறது, அவங்கவுங்க குறைய வந்து ஏற்றுக்கிறது. ஏற்றுக்கிறதுனா பரவாயில்ல உனக்கு இந்த குறை இருந்தாலும் பரவாயில்ல வா வாழலாம் அப்படி ஏற்றுக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி வாழ்க்கையை நடத்துறது தான் வந்து காதல். இது எங்கேருந்து வேணாலும் வரும், ஒரு லைக் ஒரு பேரண்ட்ஹுட்லேருந்து வரலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வரலாம், ஒரு டிரைவர் பேசஞ்சர்லேருந்து கூட வரலாம். ஏன்னா எல்லா உறவுலேயும் காதலுங்கிற பர்சன்டேஜ் இருக்கும்.
லைஃப்பில் வந்து நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த டவுன்ஸ்லலாம் வந்து கையை கொடுத்து நான் இருக்கேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரணும். அதே அந்த கூட்டிகிட்டு வர ஆளும் ஒரு டைமில் டவுனுக்கு போகலாம். ஸோ இவங்க வந்துட்டு பதிலுக்கு அதை செய்யணும். ஸோ காதலுங்கிறது வந்துட்டு இட்ஸ் பியாண்ட் த வேர்டு காதல். எல்லா இடத்துலையும் நம்ம அந்த அன்பை கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ காதல் வந்து இது யூனிவர்சல், எண்ட்லெஸ், நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி ட்ரெஸ்டர்ட், எது வேணால் சொல்லலாம். ஸோ அது வந்து காதல் இஸ் சம்திங் எட் டு பி எக்ஸ்ப்ளோர்ட் இன் மை லைஃப். காதலால் மட்டும்தான் நிறைய விஷயத்தை மாற்ற முடியும். பிரிவினையை, ஜட்ஜ்மெண்டலாக பார்க்குறத, இது எல்லாத்தையுமே காதல் வந்து மாற்றிடும். காதல் வந்துட்டு ஒரு உலக பொதுமறைன்னு சொல்லலாம். இது யாரையும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ. ஷோ வரத்துக்கு முன்னாடி என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க, என்ன என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். பட் இது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. க்வெஷன்ஸ்லாம் ரொம்ப ட்ரூத் ஆர் டேர் மாதிரி இருந்தது. நைஸ் இட் இஸ். ஸோ கீப் கோயிங்.